ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ போன வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ போன வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து இந்த எரருக்கு உண்டான ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம ஈஸியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள். புரியலனாலும் மறுபடியும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரே வீடியோ ஒரு வாட்டி பார்த்தா புரியாது. ஸோ திரும்ப திரும்ப பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 230 வோல்ட்டு ஏசி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த போர்டுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இயங்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு 5 வோல்ட்டு சப்ளை இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் IGBT கழட்டிட்டோம், ரெக்டிஃபையர் டயோடை கழட்டிட்டோம். ஸோ இந்த ஏசி மின்ஸ் கார்டு எதுவுமே கிடையாது. நம்ம இதுக்கு தனியாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வேலை செய்கிறதுக்கு அடிஷ்னலாக ஒரு 5 வோல்ட்டு சப்ளை கொடுத்துக்க போகிறோம். அது எதில் இருந்துன்னா இந்த DC to DC பக் போர்டிலருந்து 5 வோல்ட்டு நம்ம இதுக்கு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஸோ எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன எரர் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன பழுது ஏற்படும், அந்த பழுது ஏற்பட்டால் நம்ம அந்த பழுதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு டேட்டா ஷீட்டே இல்லாமல் நம்மளே இந்த ஏரியா தான் பழுது, இதை நம்ம இந்த விதத்தில் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லித்தர போகிறேன். பொறுமையாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போட்டிருந்தும் பட் ஒரு சில நண்பர்கள் புரியல, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த நண்பர்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இங்கே 230 வோல்ட் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம அடிஷ்னலாக இந்த 5 வோல்ட்டு DC to DC ஃபக் போர்டிலருந்து ஒரு 5 வோல்ட்டு எடுத்து ஸோ நம்ம இதுக்கு சப்ளை கொடுத்துக்க போகிறோம். இப்போ கொடுத்தாச்சு ப்ளஸ் 5 வோல்ட். இது எங்கே எந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருக்கேன், அவுட்புட் பண்ணல. இந்த பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, ஸோ இது அவுட்புட் ஆகிற இடத்துல நான் இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். சென்ட்ரு கிரவுண்டு ப்ளஸ் 5 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நமக்கு இந்த போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான் நான் ஒரே வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி கொடுத்தனாலும் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறாங்க, நிறைய பேர் முழுமையாக வீடியோ பார்க்குறதில்ல, மீண்டும் மீண்டும் நான் போட்ட வீடியோவை பற்றியே சந்தேகம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நான் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லி முடிச்சிருவேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு 5 வோல்ட்டு சப்ளை வரதும் இந்த பட்டன் ஆன் பண்ண உடனே ஸோ நமக்கு இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த போர்டை ஆன் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு ஒரு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா போர்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணால் ஸோ முதல்ல இந்த மைக்ரோ கண்ட்ரோல் நான் போன வீடியோட சொன்ன மாதிரி முதல்ல இங்கே எந்த செக்ஷனை வந்து முதல்ல கவுண்ட் பண்ணும் அதை சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே 230 சப்ளை கொடுக்கல, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இந்த போர்டுக்கு அடிஷ்னலாக 5 வோல்ட்டு மட்டும் கொடுத்து இந்த கண்ட்ரோல் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ண உடனே நமக்கு E4 அப்படிங்கிற எரர் காட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அந்த E4 எரர் வந்து எதனால் காட்டும், எந்த ஏரியா பழுதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கமெண்டில் கொடுங்க. ஓகே, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது மைக்ரோ கண்ட்ரோலர், இதுக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டர் இருக்கிறாரு. இந்த ஆப்ரேட்டரு செக் பண்ணுவார், முதல்ல
இந்த 230 வோல்ட் சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு. ஓகேங்களா, இந்த 230 வோல்ட்டு சரியாக வருதான்னு தான் முதல்ல செக் பண்ணுவார். இந்த 230 வோல்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு இந்த ஃபோர்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த எல்லா செக்ஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபோர்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ முதல்ல இந்த 230 வரலை அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே நம்ம 230 கொடுக்கல, வெறும் 5 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 230 வருதா இல்லையான்ட்டு அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ 230 சப்ளை வரல, இந்த இடத்துல சர்க்யூட் ஓப்பன் வரல அப்படிங்கும் போது நமக்கு E4 அப்படிங்கிற எரரை கவுண்ட் பண்ணுது. ஓகேங்களா, நம்ம இப்படி தான் கெஸ் பண்ணோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த 230லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 1.5 வோல்ட்டும் இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ளைக்கு நம்ம முதல்ல செக் பண்ணுறோம், இந்த 230 எரர் கரெக்டாக இருக்கா, ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்குறோம். 3.5, 1.5 ஓகே கரெக்டாக வந்துருச்சுங்க. வந்த உடனே நமக்கு இந்த எரர் கட் ஆகிருங்க, ஐசி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எரரை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ E4 எரர் கவுண்ட் ஆகிருக்கு, 230 வோல்ட் வரல. ஓகே நம்ம ஏன்னா வரல கன்ஃபார்ம், ஏன்னா நம்ம இங்கே 230 கொடுக்கல, கொடுத்தா தான் நம்ம இங்கே 230 வோல்ட் ஃபீட்பேக் போகும், போகாது இல்லை. ஓகேங்களா, ஓகே இதை அழிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்டோட பேக் வேவ் இது தான். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே, சார் இப்போ கச்ச கச்சன்னு இது மாதிரி ட்ராக் போயிட்டுருக்குங்க சார், இதை நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த 230 எரரை வந்து அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு சர்க்யூட் போட்டு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வரைபடமாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இது பேஸ், இது நியூட்ரல். இந்த பியூஸ்லாம் போடல, உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த ஐசிக்கு என்னென்ன சப்ளை வரும் அது எப்படி போகும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது ஐசி. ஸோ உள்ள ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஓகேங்களா, இப்போ இந்த பேஸ் நியூட்ரல். ஓகேங்களா, இந்த பேஸ்லேருந்து நியூட்ரல், இந்த நியூட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டிருக்காங்க. ஸோ டயோடு, அடுத்தது இந்த பேஸ்லேருந்து ஒரு டயோடு, இந்த ரெண்டு டயோடையும் இந்த பக்கம் காமன் பண்ணி, ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு டயோடு, மொத்தம் 3 டயோடு போட்டிருப்பாங்க. இந்த டயோடு 3வது டயோடில் பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பர் ஐசிக்கு இந்த 4 பின்னை ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ட்ரெயின், ஸோ இந்த பின்னுக்கு சப்ளை போயிடும். இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் போட்டிருப்பாங்க 4.7. ஓகேங்களா, அது விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு டயோடு ஷார்ட் பண்ணிருக்கிறாங்க இல்லையா, காமன் பண்ணிக்கிற இடத்துலருந்து இந்த 230 வோல்ட்டு ஏசி. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 210 வோல்ட்டு டிசி வரும். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 330 1 வாட் ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இந்த 210 வோல்ட்டுலேருந்து ட்ராப் பண்ணி இங்கே ஒரு வோல்ட் எடுப்பாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பாருங்கள் ரெண்டாக பிரித்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இங்கே 330 மறுபடியும் இங்கே ஒரு 330 போட்டிருக்காங்க. ரெசிஸ்டர் சீரியஸ் பேரல் பண்ணால் எப்படி அது வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரியலன்னா சொல்லுங்கள், இதோட வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்தது இந்த இடத்த இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 820 1 வாட் ரெசிஸ்டர் போட்டு, ஸோ இந்த பின்னுக்கு கொண்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டு, ஸோ க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. இது 10K குவார்ட்டர் வாட்டர் ரெசிஸ்டர் க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க, இது 820K. அடுத்தது இந்த 330K கொண்டு வந்து, ஸோ இந்த இடத்துல சப்ளையை ட்ராப் பண்ணி இங்கே வந்து ஒரு வோல்ட் எடுத்திருப்பாங்க. இங்கேயும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 10K. இது குவார்ட்டர் வாட்டர் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. நீங்கள் சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. முதல்ல
நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுற மாதிரியே தான் அந்த போர்டில் இருக்குது. நிறையா ட்ராக் போகிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஒரு பொறுமையாக உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வோல்ட் சார்ஜரை கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதில் சப்ளை கொடுத்துட்டு ஸோ எங்கெங்கே அந்த சப்ளை போகுது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 230 கொடுத்து வேலை செய்யும் போது உங்களுக்கு பதட்டமாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா இது மாதிரி அடிஷ்னலாக ஒரு 5 வோல்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 1.5 வோல்ட் வரும். இந்த பின்னுக்கு 1.5 வோல்ட் வரல அப்படின்னா நமக்கு எரர் கவுண்ட் பண்ணிடும். இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட் வரும் இந்த பின்னுக்கு. ஓகேங்களா? மாடலை பொறுத்த மாதிரி ஒரு சிலர் ஒரு ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர், 3, 4, 5 இப்படி போட்டுட்ருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 330K பதிலாக 220K போட்டு ஒரு 3 ரெசிஸ்டர் போட்டு எடுத்துருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 440K போட்டு 2 ரெசிஸ்டர் போட்டு எடுத்துருக்கலாம். ஸோ மாடலை பொறுத்த மாதிரி டிசைன் என்னமோ மாறுபடும், ஆனால் இங்கே பேசிக் என்னவோ ஒன்று தான். எந்த மாடல் எடுத்தாலும் பேசிக் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா அங்கே டிசைன் மட்டும் மாறுபடும். ஓகேங்களா? நம்ம அந்த டிசைனை வந்து சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணி அதோட டிசைனை கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு வேலை. இதை கூட நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம எப்படிங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறது? ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துக்கு 1.5 வோல்ட் வரணும், இங்கே 3.5 வோல்ட் வரணும். இப்போ நமக்கு இந்த போர்டில் கவுண்டான எரரு செக்ஷன் என்ன? இந்த இடத்துல தான், ஏன்னா நமக்கு இங்கே 230 வோல்ட்டை கொடுக்காதனால அந்த இடத்துல என்ன பண்ணுது, இன்புட் வோல்ட்டு ரொம்ப லோ. இங்கே 1.5 வோல்ட் முதல்ல வரணும், வரல அப்படின்னா இன்புட் வோல்ட்டு லோ அப்படின்னும். இந்த 1.5 பதிலாக ஒரு 4 வோல்ட் வந்துச்சுன்னா இன்புட் வோல்ட்டு வந்து ரொம்ப ஹை. இப்போ ஒரு 230 பதிலாக 280 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு E3 அப்படிங்கிற எரர் வந்துடும், ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லும். ஒருவேளை 280 பதிலாக ஒரு 90 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்புட் வோல்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு E4 அப்படிங்கிற எரரை கவுண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு அந்த E4 தான், ஏன்னா அங்கே சப்ளை கொடுக்கல, சப்ளை கொடுக்காதனால அங்கே 0 வோல்ட்டு, அங்கே 0 வோல்ட் இருக்கிறதுனால இது வந்து ஏசி வந்து 230 வந்து ரொம்ப லோவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எரர் கவுண்ட் பண்ணிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சர்க்யூட் டிசைன் வந்து நம்ம அதோட இமேஜை வந்து லோகோவை கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த சர்க்யூட் படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். அந்த சர்க்யூட்டை நல்லா பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் பேசிக். இப்போ இந்த இடத்துல இந்த 330K வந்து ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு இந்த 1.5 வோல்ட் வராது, இப்போ இங்கே 3.5 வோல்ட் வரும், ஆனால் இங்கே வந்து 1.5 வராது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 820K ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ இதை செக் பண்ணோம், இந்த 330K ஒன்று லோ ஓம்ஸாக இருக்கும், இல்லை ஹை ஓம்ஸாக இருக்கும், இல்லை ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ இந்த வேல்யூலாம் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து போர்ட்லேயே வச்சுட்டு செக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கழட்டி வெளியே செக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு காலை தூக்கி விட்டு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிஸ்டரை ரெண்டு கை நம்ம கையால் ரெண்டு லீடியும் பிடிச்சிட்டு செக் பண்ணக்கூடாது, ஓம்ஸ் ரேஞ்சாக டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் பேசிக்கெலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி செக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டரை மாற்றணும் அப்படின்னா ரெடி ஆயிரும். ஆக மொத்தம் இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட்டும் 1.5 வோல்ட்டும் வரணும். வரல அப்படின்னா ஸோ அடுத்த செக்ஷனை எதுவுமே வேலை செய்யாது. இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணுற வரைக்கும் அடுத்த செக்ஷனை எதுவுமே இது பார்க்காது. இந்த 1.5 வோல்ட் 3.5 இதை முதல்ல ரெடி பண்ணணும். இந்த E4 ரெடி பண்ணிங்கன்னா தான் அடுத்தது என்ன ஃபால்ட் இருக்குதோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து போர்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ரெசிஸ்டரை சீரீஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 4.6K 6.8K 2 ரெசிஸ்டரை சீரீஸ் பண்ணி இது எடுத்துருக்கோம். இது என்னென்னா வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த வோல்டேஜ் டிவைடரை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்கியூட்டில் நிறைய மெத்தட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த 2 ரெசிஸ்டரை வச்சு இந்த 5 வோல்ட்டிலருந்து நம்ம வோல்டேஜை டிவைட் பண்ணி ஸோ இந்த இடத்துக்கு ஒரே 3.5 வோல்ட்டு கொடுத்த உடனே இந்த எரர் கட் ஆயிரும். இப்போ நான் அந்த வேலையை செய்ய போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த பின்னுக்கு வந்து சப்ளை வரணும், அவ்வளோதான். இந்த 230 உண்டான எரர் வந்து சப்ளை வந்தால் தான் நம்ம அடுத்த செக்ஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து 2 சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 6.8K வந்து இந்த 5 வோல்ட்டில் கொடுத்துட்டோம். அடுத்தது 4.8K வந்து க்ரௌண்ட் பாயிண்டில் க்ரௌண்ட் பண்ணிட்டோம். இந்த சென்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஐசிக்கு இன்புட் வோல்ட்டு லோ ஐ சென்ஸ் ஆகுது இல்லையா, அந்த பின்னில் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 8வது பின்னில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்துக்கு
2.5 ஒரு 3 வோல்ட் கிட்ட வரணும். நம்ம வந்து இந்த 5 வோல்ட்டை டிவைட் பண்ணி ஸோ அந்த இடத்துக்கு ஒரு 2.5 வோல்ட் கொடுத்துருக்கோம். கொடுக்கறதுனால நமக்கு இந்த போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த எரர் காட்டாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி கொடுத்துருக்கணும்னு உங்களுக்கு சர்க்கியூட்டாக கூட வரைஞ்சி காட்டுறேன், புரியல அப்படின்னா. ஸோ பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர் சீரீஸ் பண்ணி இது வந்து 4.8K, இது 6.4K. இது பார்த்தீங்கன்னா இதை 5 வோல்ட்டில் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டார்டிங் எண்டை. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் பண்ணிட்டோம். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளை வந்து 2.5 வோல்ட் வரும். இங்கே 5 வோல்ட் அப்படின்னா இங்கே பாதியாக வரும், 2.5 வோல்ட்டு. அப்போ இந்த பின்னுக்கு 2.5 வோல்ட்டு வந்த உடனே இன்புட் சப்ளை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம வந்து ஐசியை வந்து ஆன் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் E0 அப்படிங்கிற எரர் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். மொதல் E4 வந்துச்சு. இப்போ இங்கே நமக்கு 230 சப்ளைவே கொடுக்கல, கொடுக்காதே நம்ம இந்த எரரை கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட்டிலேருந்து ஒரு 2.5 வோல்ட் வரணும். இப்போ நம்ம அதை அடிஷ்னலாக இந்த 5 வோல்ட்டிலேருந்து அங்கே ஒரு சப்ளை கொடுத்து பார்த்தோம். கொடுத்து பார்த்த உடனே ஓகே, இந்த ஏரியா தான் பழுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் இந்த 5 வோல்ட்டு நம்ம இந்த 2 ரெசிஸ்டர் வந்து போட்டு டிவைட் பண்ணி அந்த வோல்ட்டை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வோல்டேஜ் டிவைடர்னே ஒரு ஆப் இருக்குது. ஸோ நான் அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த ஆப் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கியூட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வோல்டேஜ் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஆப் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எவ்வளோ வோல்ட்டு வருதுன்னு உங்களுக்கு கலந்து காட்டுறேன்னு. ஸோ ஒரு 2 க்ரௌண்ட் பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்கோம், 2.6 வோல்ட் கொடுத்த உடனே நமக்கு 230 வோல்ட் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஐசி புரிஞ்சிக்கிச்சு. ஆனால் நமக்கு இங்கே 230 வோல்ட்டு கொடுக்கல, வெறும் 5 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து முதல்ல என்ன வோல்ட்டில் வருது அப்படிங்கிறத கரெக்டாக சென்ஸ் பண்ணும். இது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த செக்ஷனையே இது வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சரி பண்ணால் தான் அடுத்த ஃபால்ட்டுக்கு கொண்டு போகவே முடியாது. முதல்ல இந்த E4-ஐ ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் தான் அடுத்த செக்ஷன் வந்து என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எப்படி வந்து பழுதை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ E0 வந்துட்டுருக்குங்களா, ஓகேங்களா? இப்போ இந்த வந்து IGBT சென்சார் பார்த்தீங்கன்னா, இது IGBT சென்சார், IGBTக்கு அடியல் இருக்கு இல்லையா. இப்போ இந்த சென்சரை ஷார்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட் வரும், வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்களேன், இது ஒரு ஜம்பர் ஒயர் தான். இந்த 2 ஒயரையும் பாருங்கள், இந்த சென்சரை வந்து ஷார்ட்னு வச்சுக்குவோம். இப்போ ஷார்ட் பண்ணுறோம் நம்மளே. ஷார்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், E6 அப்படிங்கிற எரர் வந்துருச்சு, ஓகேங்களா? தெரியும் E6. அப்போ E6 வருது அப்படின்னா இப்போ என்ன பழுது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 230 ஃபீட்பேக்கை செக் பண்ணிட்டோம். 230 ஃபீட்பேக் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே 3.5 வோல்ட்டும் ஸோ 1.5 வந்துருச்சு, ஓகேங்க சார். அப்போ அந்த ஏரியா பழுது இல்லை. அப்போ எந்த ஏரியா பழுது? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மேனுவலாகவே ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த செக்ஷன் கம்ப்ளைண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதாக இந்த சென்சாரை வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது E6 அப்படிங்கிறத காட்டுது, ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு E6 எரர் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது சேம் கம்ப்ளைண்ட் அப்படியே E6 இருந்தால் இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஷார்ட் அல்லது லோ ஓம்ஸ் அல்லது ஓப்பன் இல்லை கனெக்ட் பண்ணலை, ஓகேங்களா? இது மாதிரி இந்த எரரை வந்து கனெக்ட் பண்ணாத விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு பாத்திரம் ஹீட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த எரரை வந்து ஸோ இது கவுண்ட் பண்ணும், ஓகேங்களா? இது மாதிரி செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எரர் வந்து கட் ஆயிரும் பாருங்கள். இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது E0 போயிடுச்சு, ஓகேங்களா? அப்போ இது ஷார்ட் ஆனால் அது மாதிரி எரர் காட்டும். அடுத்தது இந்த காயிலுக்கு நடுவில் வருது இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் சென்சார் ஷார்ட் ஆனால் என்ன நடக்கும் பாருங்கள். இது ஒரு ஜம்பர் ஒயர் வச்சு ஷார்ட் பண்ணி காட்டுறேன், 2 லீடியும் E1 அப்படிங்கிற எரர் வருது, ஓகேங்களா? அப்போ இந்த இதை ஷார்ட் பண்ணி பார்க்குறோம், E1 வருது, ஓகே. அப்போ நம்ம வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஷார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது கிரவுண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிரவுண்டு எப்போ 0 கிரவுண்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு எரர் கவுண்ட் பண்ணிடும், ஓகேங்களா? ஓகே, அப்போ E1 எரர் காட்டுது. அப்போ இந்த ஏரியா பழுது,
இப்போ ஷார்ட் பண்ணுறோம், ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது E1லேயே இருந்தால் ஓகே இந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட்டு, அது சென்சரை மாற்றணும் அப்படின்னா ஃபால்ட் ரெடி ஆயிரும், அவ்வளோதான். இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறோம், E0க்கு வந்துடும் பாருங்கள். ஓகே அப்போ இந்த சென்சார் போல தானா, இப்படி தான் இந்த சென்சார் செக்ஷன்லாம் இன்றைக்கி ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான எரர் காட்டும். ஸோ ஐசி எதுவும் ஷார்ட் ஆயிருந்தாலும் நினைக்க தேவையில்ல, நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சர் தான், அதோட எப்போ வந்து 0 ஓம்ஸ் வருதோ ஸோ அப்போ வந்து நமக்கு ஷார்ட் ஆன மாதிரி அது எரர் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே அது லோன்ஸும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 72K இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு 33K வேல்யூ இருக்குது, ரொம்ப லோ ஓம்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐஜிபிடியோ பாத்திரமோ ஓவர் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணோம். அப்போ அந்த டெம்பரேச்சர் சென்சரை மாற்றணும் அப்படின்னா ஃபால்ட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கிளியராக கூட சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே பார்த்தீங்கன்னா ஹைவோல்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 3.25 பதிலாக ஒரு 4 வோல்ட் கிட்ட கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த கிரவுண்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி விட்டனா எனக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு ஒரு 4 வோல்ட் கிட்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கேட்டுறேன், 4.5 வோல்ட் வருதுங்களா? இப்போ பாருங்கள் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறேன், E3 காட்டுது. முதல்ல E4 காட்டுச்சுனீங்களா, இப்போ E3 காட்டுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ 90 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் ரொம்ப லோவாக காட்டும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 2.5 வரது ஒரு 1.8, 1.7 இல்லை 1 வோல்ட்டுக்கு உள்ளே வரும்போது இன்புட் வோல்ட்டு லோ, அல்லது அந்த இடத்துக்கு சர்க்யூட்டுக்கு 0 வோல்ட் வந்தாலும் இன்புட் வோல்ட்டு லோ அப்படின்னு தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ E3 காட்டுது. அப்போ ஒரு 3.5 வோல்ட் வர இடத்துல ஒரு 4.3 வோல்ட் வருது அப்படின்னா ஓகே, அப்போ இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 280 வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு இது எரர் கவுண்ட் பண்ணுது. ஸோ நம்ம 230 அளந்து பார்க்குறோம், 230 வோல்ட் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே வந்து 4.6 வோல்ட் ஏன் வருது அப்படின்னா அதில் போட்டிருக்கிற ரெசிஸ்டர் வந்து 5 ஓம்ஸ் ஆகிருக்கும். இப்போ 820K போட்டிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 1250K 5 ஓம்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 820K பதிலாக ஒரு 330K தான் இருக்குது, ஒரு 820K ரெசிஸ்டர் 330K தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் இங்கே அதிகமாயிரும். அதுதான் வோல்டேஜ் டிவைடர். இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் ஆக ஆக ஸோ அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ரெசிஸ்டரோட இந்த வோல்டேஜ் டிவைடரோட வேலை. அப்போ இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ இதை உங்களால் ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த வோல்டேஜ் டிவைடர் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு சர்க்யூட் போட்டு ஸோ உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ சப்போர்ட் கொடுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.